ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லேர்னர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான முக்கியமான வினாவிடைகளோட தொகுப்பு வந்து எட்டாவது வந்து பார்க்க போகிறோம். மொதல் கொஸ்டின் வந்து, இரண்டாவது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எதுனா சென்னை. இரண்டாவது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு எப்படின்னா 1968. மூன்றாவது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எதுனா பாரிஸ். நாலாவது கொஸ்டின், மூன்றாவது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு எதுனா 1970. ஐந்தாவது கொஸ்டின், செம்மொழி மாநாடு எங்கு எப்போது நடைபெற்றதுன்னா கோவை 2010. ஆறாவது கொஸ்டின், உயர்ந்த கொள்கைகளை கொண்ட திருக்குறள் செயற்களை உலக இயக்கத்தை இலக்கியத்திலேயே காண்பது அரிது என்று கூறியவர் யாருன்னா ஆல்பர்ட் ஸ்வைட்சர். ஏழாவது கொஸ்டின், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று யாருடைய கூற்றுனா கணியன் பூங்குன்றனார். அடுத்து எட்டாவது கொஸ்டின், தங்கு முகில் சூழும் மலை தமிழ் முனிவன் வாழும் மலை என்ற பாடல் வரிகளை படைத்தவர் யார்னா குமரகுருபரர். ஒன்பதாவது கொஸ்டின், அங்கையர்கண் அம்மை திரு அருள் சுரந்து பொழிவதென பொங்கருவி தூங்குமலை என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்ற யாரால் வந்து படைக்கப்பட்டதுன்னா குமரகுருபரர். அடுத்து பத்தாவது கொஸ்டின், நமது மகிழ்ச்சியின் தோற்றுவாயும் துயரத்தின் சுரங்கமும் நாமே, நீதியின் இருப்பிடமும் அநீதியின் அஸ்திவாரமும் நாமே என்று கூறியவர் யாருன்னா உமர் கயாம். பதினொன்றாவது கொஸ்டின், அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசியோ சீரோ அடியோ ஒன்றியமைந்தால் அவை எவ்வாறு அழைக்கப்படுனா ஏய்பு தொடை. பன்னிரெண்டாவது கொஸ்டின், அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து அளவெடுத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றியமைந்து வருவது எவ்வாறு அழைக்கப்படுனா எதுகை தொடை. பதிமூணாவது, ஒரு பாடலில் அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து ஒன்றியமைவது எவ்வாறு அழைக்கப்படுனா மோனைத்தொடை. பதினாலாவது கொஸ்டின், தொடை எத்தனை வகைப்படும்னா எட்டு வகைப்படும். பதினஞ்சாவது கொஸ்டின், இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட சீர்களும் தொடர்ந்து வருவது டேசனப்படும்னா அடி. பதினாறாவது கொஸ்டின், படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையே உள்ள தகவு மாறிலி. பதினேழாவது கொஸ்டின், படுகதிர் விலகுகதிர் இரு கூடங்களை பிரிக்கும் பரப்பிற்கு வரையப்பட்ட குத்துக்கூடு ஆகிய மூன்றும் டேஸ் அமைகின்றன, ஒரே தளத்தில் அமைகின்றன. பதினெட்டாவது கொஸ்டின், ஒரு ஒளிபுகும் ஊடகத்திலிருந்து மற்றொரு ஒளிபுகும் ஊடகத்திற்கு ஒளி சாய்வாக செல்லும் போது ஏற்படும் பாதையில் விலகல் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஒளி விலகல். பத்தொன்பதாவது கொஸ்டின், ஆடி மையத்திற்கும் முக்கிய குவியத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா குவிய தொலைவு. இருபதாவது கொஸ்டின், ஆடி மையத்திற்கும் வரையப்பட்டுள்ள குத்துக்கோடு ஆடி மையத்திற்கு வந்து வரையப்பட்டுள்ள குத்துக்கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா முதன்மை அச்சு. இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின், ஆடியின் வட்ட விளிம்பின் விட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா துளை அகலம். இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின், கோலக ஆடியின் மையப்புள்ளிக்கு டேஸ் என்று பெயர்னா ஆடி மையம். இருபத்தி மூணாவது கொஸ்டின், கோலக ஆடி எந்த கோலத்தின் ஒரு பகுதியாக அமைகிறதோ அந்த கோலத்தின் மையம் டேஸ் என்று அழைக்கப்படும்னா வளைவு மையம். இருபத்தி நாலாவது கொஸ்டின், உள்பகுதி வெள்ளி பூசப்பட்டோ அல்லது வெளிப்பகுதி எதிரொலிக்கும் தன்மையுடையதாக உள்ள ஒரு கோலத்தின் ஒரு பகுதி குவியாடி. இருபத்தஞ்சாவது கொஸ்டின், உள்பகுதி எதிரொலிக்கும் பகுதியாகவோ அல்லது வெளிப்பகுதி வெள்ளி பூசப்பட்டோ உள்ள ஒரு கோலத்தின் ஒரு பகுதி குழியாடி. இருபத்தாறாவது கொஸ்டின், ஒரு கோல ஆடிவே ஆடியின் பரப்பின் உள்முகமோ அல்லது வெளிமுகமோ எதிரொலிக்கும் பரப்பாக இருந்தால் அது கோலக ஆடி. இருபத்தி ஏழாவது கொஸ்டின், சமதள எதிரொலிக்கும் பரப்பை உடைய ஆடி சமதள ஆடி. இருபத்தி எட்டாவது கொஸ்டின், ஒளி செல்லும் திசையை குறிக்கும் ஒரு கோடு டேஸ் ஆகுனா ஒளிக்கதிர். இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின், காட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகை மின்காந்த ஆற்றல் டேஸ் என்று அழைக்கப்படுகிறதுனா ஒளி. முப்பதாவது கொஸ்டின், ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த ஆண்டு 1919. முப்பத்தி ஒன்றாவது கொஸ்டின், இந்தியாவின் மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் என்னன்னா 1.2%. முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின், ஃபேஸ்புக்கில் அதிக லைக்ஸ் வாங்கி குவித்த தலைவர்கள் பட்டியலிடப்பட்டனர், அதில் வந்து முதலிடத்தை பிடித்தது யாருன்னா நரேந்திர மோடி. முப்பத்தி மூணாவது கொஸ்டின், உலக மக்களுக்கிடையில் சகிப்புத்தன்மையை வலியுறுத்துவதற்காக அபுதாபி நகரில் உள்ள எத்தனை தேசிய இனத்தவர்கள் ஒரே நீச்சல் குளத்தில் ஒரே நேரத்தில் குளித்து புதிய கிண்ண சாதனை படைத்ததுன்னா 102. முப்பத்தி நாலாவது கொஸ்டின், உலகளவில் இரட்டையர்கள் அதிக அளவிலும் வாழும் இடங்களில் தலைநகரமாக திகழ்வது எந்த நகரம்னா இக்போ ஓரா. முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின், குச்சிகளை சுமந்து சென்று கூடு கட்டும் புதிய வகை உயிரினங்கள் எந்த தீவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன போர்னியோ தீவு. முப்பத்தி ஆறாவது கொஸ்டின், முதல் புல்லட் ரயில் 2022 ஆகஸ்ட் மாதம் முதல் எந்தெந்த நகரங்களுக்கிடையே இயக்கப்படும்னா மும்பை அகமதாபாத். முப்பத்தி ஏழாவது கொஸ்டின், மகாத்மா காந்தி அந்தராஷ்டிரிய இந்தி விஸ்வ வித்யாலய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் யார்னா
ரஜினிஷ் குமார். 38வது கொஸ்டின், இந்திய தகவல் தொழில்நுட்ப ஆலோசனை நிறுவனமான டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் டிசிஎஸ் ஆனது எந்த நிறுவனத்துடன் இணைந்து தொழில் சார்ந்த மென்பொருள் கட்டமைப்பை உருவாக்கியுள்ளதுனா கூகுள் கிளவுட். 39வது கொஸ்டின், ஃபோர்ஸ் பத்திரிகை வெளியிட்ட உலகின் சிறந்த வங்கிக்கான கணக்கெடுப்பில் எந்த வங்கி வந்து இந்தியாவில் வாடிக்கையாளர் பட்டியலில் முதலிடத்தை பெற்றுள்ளதுன்னா ஹெச்டிஎஃப்சி வங்கி. 40வது கொஸ்டின், உலக விண்வெளி வீரர்கள் தினம் ஆக உலகம் முழுக்க எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறதுனா ஏப்ரல் 12. 41வது கொஸ்டின், மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறையின் பல்கலைக்கழகங்களுக்கான தேசிய தரவரிசை பட்டியலில் கோவை அமிர்தா பல்கலைக்கழகத்துக்கு எத்தனாவது இடம் கிடைத்துள்ளதுன்னா 8வது இடம். 42வது கொஸ்டின், ராமன் துணி துவைக்கும் இயந்திரத்தை ஒரு அதாவது மேக்ஸ் கொஸ்டின், மேக்ஸ் கொஸ்டினான வீடியோஸ் வந்து உங்களுக்கு முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து டெஸ்கிரிப்ஷன் தரேன். டெஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு இந்த கொஷினோட பிடிஎஃப் லிங்க் வந்து உங்களுக்கு தந்துருக்கேன், மறக்காமல் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு மேக்ஸ் கொஷின் வந்து போட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து சிம்பிளாக இருக்கிற நல்ல எப்படி ஈஸியாக ட்ரிக்ஸ் வந்து அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தரேன்.